ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் விசிட் பண்ண போகிறோம். ஆமாங்க, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே போய் தாஜ்மஹால் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போயிட்டேன். டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் தான் போனேன். சரி, இதோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியல, டூரிஸ்ட் கைட் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுகிறத பார்த்தா பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில் மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? நல்லா பேசிட்டே இருந்தாங்க. வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க போலாம் சொல்லி கூட்டு போய் பார்த்தா அன்னைக்கு தாஜ்மஹால் லீவா. எதுக்குன்னு கேட்டா மண்டேவா, மண்டே தாஜ்மஹால் லீவா. டே, இதெல்லாம் ஸ்விம்மிங் போலாம், மண்டேலாம் தாஜ்மஹால் லீவ் விட்டுங்க சொல்லி பாத்தீங்கன்னா சமக்கட்டு போயிடுச்சு. ஏன்னா போனதே ஒரு நாள், ஸோ அந்த நாள் அது பார்க்க முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிடிஎஃப்ல வந்து நம்ம போகலாம்னு முடிவு எடுத்துட்டோம். யாரும் கொழுக்கு முழுக்க இந்த பையனை வச்சுதான் நம்ம போறோம். நசிக்கிட்ட போல சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைக் எடுத்து போகிறோம். நல்ல பைக் எடுத்து போய் இந்த குண்டனுக்கு ஏற்ற மாதிரி அது ரிவர்ஸில் போய் டே 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 ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியல முடிச்சுட்டு என்னடா ராத்திரி நேரம் ஐயோ இடிச்சுதுரா. சரி போவோம், இந்த பைக் எதுக்குன்னு தெரில. சரி ஒரு நல்லதாக இருக்குதுன்னு எடுத்தேன். ஏன்னா இவன் வெயிட்டு தாங்குற மாதிரி காற்றுலேயே மிதக்கிற மாதிரி ஒரு வண்டி வேணும்னு நினச்சேன். சரி உடனே இந்த எடுத்துட்டேன். போவோம் கடைக்கு போய்ட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போகணும் தாஜ்மஹாலுக்கு வந்து. ஆ என்னடா ஃப்ராங்க்லின் வட்டாந்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அந்த குண்டனை கடைக்குள்ளே அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ராங்க்லின் ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸை போட்டுப்போம். என்னடா மாஸ்க்லாம் போட்டிருக்கான், ரே மிஸ்டீரியோ மாதிரி. தெரிஞ்சது ரெண்டு பேர்னால ஒரே பேர் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். டபுள் ஃபைட்டர்ஸ் நேம் அப்படியே ஒரு டைம் லாப்ஸில் பார்ப்போம் என்ன ட்ரெஸ் நல்லாயிருக்கு. இதாவது ஒன்று போடுவோம், டீசெண்டாக இருக்கணுங்க. ஏன்னா தாஜ்மஹால் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஆ ஓகே, ஓரளவுக்கு இந்த ஃப்ராங்க்லின் வச்சு டீசெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் வச்சுருப்போம். ஏய் எதுக்குடா எனக்கு தெரியாதடா சேவ் என்னங்கன்னு. நான் சேவ் ஓனால் நானே பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் தனியாக பண்ண வேணாம். ஆ டே பிங்கோ க்ளோத்திங்கா, சரி நல்ல இடம் தான் இது. அப்பப்போ விசிட் பண்ணுவோம், அப்பப்போ ட்ரெஸ் மாற்ற. டே எவனாவது வண்டி நிப்பாட்டுங்களா, டாக்ஸி தாஜ்மஹால் வரைக்கும் போகணும். டே 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 என்னடா பஸ்ஸில் வந்துட்டேனா. சரி ஏதோ ஒன்று, ஐயோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கிறேனே, கீழே எவனோ ஒருத்தர் இருக்கான். சரி எதுக்கும் போய் பார்ப்போம், உயிர் சேதம். ஓ பணம் வந்துடுச்சா, சரி ஓகே. எனக்கு தாஜ்மஹால் விசிட்காக நீ வந்து தியாகம் பண்ண தான் நினச்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டூரிஸ்ட் கைடாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். அப்போ போன டைம் என்ன பார்க்க கூட பண்ணலடா. அப்புறம் எதுக்குங்க மண்டே கூப்பிட்டு போனாங்க, மண்டே வந்து ரெட் ஃபோர்ட்டு ரெண்டுமே லீவான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லிக்கே நான் போனேன் ஒரு டைம், எதுக்குன்னு தெரில, அதுவே மறந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ முன்னாடி போனேன். அப்போ அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த டூரிஸ்ட் கைட் தான். மண்டே பாட்டு நல்லா கூப்பிட்டு போயிட்டு நல்லா வள 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 வளன்னு பேசினான் பஸ்ஸில் போகும்போது. இங்கே வந்து அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டச் பண்ணி பார்க்கக்கூடாது, அந்த வந்து நீங்கள் பக்கத்து போய் பார்த்து ரசிக்கணும். இன்னும் அந்த டூரிஸ்ட் கைட்காக நினச்சி மிதிக்கிறேன் பாருங்க. அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் என்ன நினைப்பாரோ, நம்ம நினச்சிட்டு போட்டோம். என்ன என்ன சொன்னால் பாருங்கள், அப்போது நான் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வாசல் வரைக்கும் போயிட்டு தம்பி உள்ளெல்லாம் போக முடியாதுப்பா, எனக்கு இது எங்கடா இருக்குது, இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. தாஜ்மஹால் என்னடா இது, தாஜ்மஹால் உண்மையாக பிரிட்ஜு கிரேடு கட்டி வச்சுருக்கீங்க. சரி பைக் எடுத்துகிட்டு போவோம். எப்போ நான் கீழே குதிக்கணுமாடா. சரி இறங்கி குச்சிடுவோம், ஒரு நல்ல ஃபோட்டோவை எடுத்துக்கணும் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி நின்று. எப்போ என்னடா இது பிரம்மாண்டமாக இருக்குது, பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு ஒளி தெரியும் போலையே, நல்லா கோல்டனிஷாக இருக்குது. ஐயோ ஐயோ பரவாயில்ல, ஒன்றும் ஆக ஸ்டீல் பாடி தான். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஜிம்மில் போயிட்டு. ஆ ஃப்ராங்க்லின் பார்க்க இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக மாறிட்டாலாம் அந்த ட்ரெஸ்ஸில் இங்கே மாறினதுக்கு. இந்த குண்டனை வச்சு இப்படி தான் என்னடா சகதிக்கு நடுவில்லையடா இது, அது யார் ஷாஜஹான் தாஜ்மஹால் கேட்டிருக்காங்க. ஏய் என்னடா இது, மான் சல்மான் மாதிரி நம்மளும் மானை வேட்டையாடிக்கலாமா, சுட்டு பார்ப்போம் சாவதான்னு. ஓ இது எலக்ட்ரிக் கண்ணா, ஓ அது என்னது அந்த எப்படி சொல்கிறது கிரானியில் வச்சு கொண்டு சுடுவோமே அந்த மாதிரி கண்ணுன்னு நினைக்கிறேன். ஏய் டக்குன்னு போய் பார்க்கணும் தாஜ்மஹால், இந்த வாட்டியாவது நேரில் பார்க்கணும், நான் தொட்டு பார்க்குறேன் நான் என் கையில். போகிறேன் உச்சிலேருந்து பார்த்தா தான் நான் அழகே தெரியுது தாஜ்மஹாலோட அழகு. கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு. ஏய் ஓடா போடா ஏறா, தடுங்கள் தடங்கள் இப்படி தான் வரும். நான் அங்கே வரைக்கும் போயிட்டே நாள் பார்க்க முடியாமல் வந்துச்சு. ஆ ஏறேன் ஏறேன் ஏறேன். என்னடா இது, இதோ தேய்ச்சி வச்ச மாதிரி இருக்குது, ஸ்க்ராட்ச் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனா டூரிஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்த சுற்றி காமிச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ நான் பாருங்கள் ஒரு நிமிஷம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது மட்டும் பாருங்கள், மட்டும் நல்லா பாருங்கள். மிஸ் பண்ணிடாதே கண்ணை இந்த ஸ்க்ரீனில் வச்சு நல்லா பாருங்கள். பார்த்துட்டே இருங்க விட்டுறாதீங்க. ஆ ஓகே, இப்போ என்ன தெரிஞ்சுதா, இப்போது ஆக்சுவலாக வந்து ஒரு ஜோக்காக நான் இவ்வளோ நேரம் பண்ணேன். ஏன்னா நான் தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாஜ்மஹால் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன், அதனால தான் இப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜோக்காக இருந்துச்சா, தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா தான் தாஜ்மஹால் வந்து ஒரு லுக்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யாருக்காவது கால் பண்ணுவோம், ட்ரைவர் தான் பக்கத்து வரமா நினைக்கிறேன். அவனுக்காவது கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வர வைப்போம். ஏய் எவன்டா இருக்கான், சரி வெட்டி போய் ட்ரைவருக்கே கால் பண்ணுவோம், அவன் தான் ஏதாவது பண்ணிட்டுருவான். ஹலோ கால் எடுக்க மாட்டேங்கிறான் பாரு. டேய் உன் நண்பர் ஃப்ராங்க்லின் பேசுறா, கால் எடுறான். டே எனக்கு ஒரு நல்ல இதை ஹெலிகாப்டர் அனுப்புடா. டேய் மூடிட்டு கிளம்புடா.
டேய் அனுப்புடா ப்ளீஸ்டா, நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேங்கண்ணா. சரி அனுப்பி தொலைய. டேய் டேய் என்னடா இது, மிலிட்ரி ஹெலிகாப்டர் அமிச்சிட்டான். ட்ராவருக்கு எப்படி இது கிடச்சிருந்துரில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. மேலே போய் டாப் ஆங்கிலேருந்து பார்த்தாதாங்க இந்த வந்து எப்படி சொல்கிறது, தாஜ்மஹாலில் பார்த்ததுக்கு முழு பயன் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆ சரி ஓகே, ஏறி பார்ப்போம். ஆனால் இந்த நடுவில் இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. தாஜ்மஹால் இந்த இதில் பார்க்கறதுக்கு, இந்த ஆங்கிளில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சூரிய ஒளியோட அப்படியே நம்ம ஒரு லுக் விட்டோம்னா செமையாக இருக்குது. போன வாட்டி பார்க்காததுக்கு இந்த வாட்டி பார்த்தது ரொம்ப நல்லது தான். ஸோ ஜிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, இந்தியன் பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம மறக்காம பண்ணலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கலாம், கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். விரி 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 பேரஷூட்டை விரி பேரஷூட்டை விரி கரெக்டாக விரிக்க. ஐயோ ஐயோ விரிக்க மாட்டோம், ஐயோ போச்சுரா போச்சு. இப்போ நம்ம இந்த பைக்கு இந்த பேரஷூட் என்னண்ணா அமுச்சிட்டே இருக்கான் ட்ரைவரு, பணக்காரா இருப்போம் போலே நம்மளை மாதிரி. நம்மளும் இந்த பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில்லியனர் ஏதோ ஆயிருப்போம். நிறையா இது இருக்குது, என்ன முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா காசு இருக்குது, நம்ம அதெல்லாம் செலவழிப்போம். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு மரணமான மேன்ஷன் வாங்கி ஹோம் டூர் பண்ணிட்டு அதில் வர காசை வச்சுட்டு செட்டில் ஏற வேண்டியிருந்தேன். நீ பார்த்தா போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில், ஏறா ஏறா ஏற மாட்டானே. என்னடா இது, தாஜ்மஹால் அட்டைப்பட்டி மாதிரி கிட்டி வச்சுருக்காரு. ஐயோ ஏற முடியல இந்த டாப்பில், இந்த உச்சிலேருந்து நான் முடிக்கணும்னு சொல்லிட்டேன்டா இதுக்கு முன்னாடி, அதுக்காக நான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் போயிருக்கும், ஒரு 40-45 நிமிஷம் ஆயிருக்கும். நான் இதில் மேலே ஏறிட்டு இருந்தது உங்களுக்கு இப்போ கம்மியாக காட்டுறேன், ஏன்னா 40-45 நிமிஷம் ஏறுறத காமிச்சா அவ்வளோ திறமை உள்ள வேணாம். ஓகே என்னடா இது, இந்த ஹெலிகாப்டர் வச்சு மேலே ஏற முடியல, இருக்கிறதுலே ஒல்லியான ஹெலிகாப்டர்னு பார்த்தா இதெல்லாம் வந்துச்சு, இது வச்சு ஈஸியாக இருலான்னு பார்த்தேன், இதுவும் முடியாதுன்னு போல தோணுது. யோ யோ ஏற முடியுமா தெரியலையே, போச்சுரா. சரி ஓகே, யாருங்க சொன்னால் ஹெலிகாப்டர் டாச்சி என்ன சொல்கிறது, தாஜ்மஹால் டாப்பில் இருந்தால் தான் முடிக்கணுங்கிறது, கீழே இருந்தால் பார்த்தா கூட ஒரு அழகு தெரியுங்க. எந்த லூசு பையன் சொன்னானோ, டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா தாங்க இந்த வந்து எப்படி சொல்கிறது, தாஜ்மஹால் பார்த்ததுக்கு முழு பயன் அடைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கிறல, அர்த்தங்கள் வச்சிருக்காங்க மேலே போட முடியாததுக்கு எப்பெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விமல்ஸ் கேமிங் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஜிடிஎஃப்ல வேறு என்ன வீடியோஸ் பண்ணலாம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற கேம் பிளேஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜிடிஎல் ஏதாவது பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது கேம் ஏதாவது பண்ணணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ம், யோ அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.